நாட்டில் எதிர்வரும் நாட்களில் நடத்துனரின்றி இயங்கும் அதிநவீன பேருந்து சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. பொது போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் நடத்துனரின்றி இயங்கும் அதிநவீன பஸ் சேவையை ஆரம்பிக்கும் திட்டத்திற்கான கலந்துரையாடல் ஒன்று போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தனவிற்கும் தனியார் தொழில்நுட்ப குழுவொன்றுக்கும் இடையில் அண்மையில் இடம்பெற்றது. கொழும்பு ட்ரேட் சிட்டியில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கமன் பை ட்ரேட் என்ற கையடக்க தொலைபேசி செயலி ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டது. கொழும்பு கோட்டை, கம்பெனி தெரு, கொள்ளுப்பிட்டி, பம்பலப்பிட்டி, பொரளை, நகர மண்டபம் உட்பட கொழும்பு நகரின் பெரும்பாலான பிரதான நிலையங்களை உள்ளடக்கி 16 கிலோமீட்டர் நீளமான பாதையில் குறித்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. மேலும் குறித்த பேருந்தின் உயர்ந்தபட்ச கட்டணம் 200 ரூபாய் மாத்திரமே அறவிடப்படும். தொலைபேசி செயலி ஊடாக கட்டணம் செலுத்தப்படும் என்பதால் இந்த பஸ்களில் நடத்துனர் இல்லை என்பது விசேட அம்சமாகும். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.